ஹலோ, நீங்க தான் பிரியாங்கிறதா? ஆமா. என்ன ஆமா, இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும் போது எங்க பாச எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? I will meet tomorrow. Yeah. You please. I know. Hey, stop. Yama, நீ தான் பிரியாங்கறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியர், அதனால எப்படி நீங்க ஆள் வச்சிருப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம், உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் கூட தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு, நல்லா பார்த்து சொல்லு. இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுக்கிறாங்க, மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ, நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். என்னடா, யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன, அவன் வேற லைன்ல வர சொல்றான். சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இதை புரிஞ்சுக்கமா? என்ன லெக், இந்த லெக் நான் கோடி கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். நீங்களாவது இருக்கிட்ட நீங்களாவது உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் வெளிய பாப்பா. மீ அட, நீர போய. நோ நோ, ஹே கோ மேன், ஐ டேக் இட், ஐ டேக் இட். காஸ்டி ஃபெலோஸ், ஐ அம் வெரி சாரி சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு லோ, நான் பாண்ட பாட்டே பாடி என் பின்னாடியே சுத்த சுத்தி கலாட பண்ணிட்டு இருந்தான். அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐ அம் வெரி சாரி சார். இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ, துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 ஹலோ. சுக்கே சுக்கே சோரி சோரி, தும்சே பியாரி சுந்தர் நாரி, அன்பை கொஞ்சும் பொம்பை காரிதா, ஹெப்பல்லே பல்லே ஹைஷாவா, கை புடிச்சா நை சாதா. ஹலோ மேடம், நீங்க பாத்துட்டு போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா ஆபரேஷன் டேட் கொண்டு போயிருக்காங்க, உடனே வாங்க. ஹலோ ஹலோ, யாருமா நீ? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன், சும்மா இருந்தவனே போன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்னேன் அப்படின்னு சொன்னா. இது அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா, ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவாயில்ல, எவ்வளவு லட்சம் நாள செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்ல நடத்தி இருப்பேன். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தலைநிமித்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. ஏய், நான் உன்ன சும்மா விட மாட்டேன், கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன். என்ன, நீ யாருன்னு நினைச்சு? மேடம் பிளீஸ், அவர் வேணா என் பின்னாலே சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் இட் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க மேடம், அவனை லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா, நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பழுத்தேக்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ சிடி, அது டாக்டர் பாத்துக்குவான், அவர் கொடுக்கறதே. நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே. போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்பு? நாளை காலையில பிரைட்டா வரும் அவர்.
ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, தள்ளி நில்லுங்க. ஆனா மூடாப்பா. என்ன சொல்றீங்க? அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணுங்க. ஆன்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆன்டி, இவர் என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை? அது இல்ல ஆன்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆன்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலர சத்தம் கேட்கும், பாத்து நடந்துக்க. மேடம், ரெடி? அப்பா தாடி. ஆன்டி, அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னத நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு, என் சன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் என்ன ஆகும். ஐயோ, ஆமா, ஐயோ, ஐயோ, ப்ளீஸ். இத பாரு, எண்ணி மூணே மாசம் தான், 30,000 ரூபாய் மொத்தமா வாங்கிக்க. மூணு பேர் வருவோம், வெறுங்கை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடும். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணி. அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல, ஒரு கேட்டு வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மகர வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டுதான். அதான் மீறி சேட்டு வந்து கேட்டா எங்க மூணு பேரை கைய காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே, என்னடா சொல்ற? டேக்கே, மண்டை மண்டை ஆட்டுற, வெட்டிக்குமா? அடிச்சிருக்க. நீ கொஞ்சம் டாடி, இந்த மேட்டர்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பொண்ணு கிண்டு மிஸ் ஆச்சு, மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ, இதுக்கு முன்னால தாடி குர்க்கா வேலை பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்தியெல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர், என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசுறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆயிங்க, மண்டை குழம்பி போய் யாரு கிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க. உங்ககிட்டவே வளரிட்டேன். பிரியா, பிரியா. மம்மி, என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒண்ணு சொல்லியே, நான் என்னமா சொன்னேன்? யாரு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ, அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தர, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ தேர்ட் கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு நிக்கிறியே, இத பார். அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவரு தேர்ட் கிரேட் ஆள் இல்ல, பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸோட போவாரு. ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா? கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க? மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல்ல? தி டால் மேன். அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரபு ஷேக் மாதிரி நல்ல ஐட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாதிச்சனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு! அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பாக்கணும், அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க. உக்கேன். ஐயோ, ஆமா, நீங்க உக்கேன்.
ஆபீஸ் பிஸியா இருக்கிறாள், நான் இப்பதான் பாக்குறேன். ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் பைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆள் அள்ள கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐய, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புறையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே, காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏன், என்னாச்சு? ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. பணசெல்லாம் ஏமா கிண்டினீங்க, ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ ஆமாங்கம்மா. இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பாக்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணுவா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு, மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. இதமாலமா அதுக்கா
இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறது இல்ல. ஐயோ, எங்க ஆரம்பிக்கலாம்? உங்களை எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சொட்ட சொட்ட டயன் கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி பட்டசாராயா? ஐயோ, அது இல்ல. மாமன் கூப்பிட்டா? மாமா, நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பார்ட்டி பம்பிட்டு உட்கார்ந்து இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு எனக்கு என்ன பாட்டு பாடுத்த? நீ இப்பதானே நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க. பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ, முத்து போல் பல்லழகி, உன் கோப சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. மாறுனா எதுவும் பாட தெரியாதா? ஐயோ, மாறுனா பாடணும்னா விலுக்கு விலுக்குன்னு காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடணுமே. அது நம்மளால முடியும். ஆடுப்பா. என்ன தாடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். என் வாழ்க்கை விளங்கி வச்சவன அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா, நீங்க முதல்ல என்னது? என்ன மாப்ள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்ள, இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ, அதுவா? கபி கபி மெரதிலுமே, கபி கபி மெரதிலுமே. ஏய் தாடி, என்ன கபி? என்ன கபி? மெரதில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். ஏய் பேச்சலர், பொறாம இலக்காத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? போப்பா. கபி கபி மெரதிலுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்டே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா? ஐயா, இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்களே? இல்ல, இது வேற சொந்தம். குடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டு, ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டு, ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டு, ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டு. டேய் நிறுத்துக்கடா, இது எங்க எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. குடும்பத்தோடையா நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம், கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம். கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது. குறுக்கா சொன்ன.
யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்து சும்மா இருப்பீங்களா? போடா மா, இவன் பக்கத்து வீடு குறுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிள்ளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. ₹50 லட்சம் போயிட்டு ₹30,000 அந்த நேபாள்கார குர்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட், அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது, யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள்ள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க, நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா.